தமிழும் தமிழ் இசையும் பற்றி பேசுவதற்கெல்லாம் இப்போ ஆள் இல்லை, அந்த கேலிபரில். அதனால் அவர்கள் இன்றைக்கு நமக்கு வந்திருப்பது மிக மகிழ்ச்சி. அவர்கள் 45 ஆண்டு நல்ல சங்கீத குடும்பத்தில் பிறந்தவர். அறிவழத்தில் அவங்க அப்பா சித்தப்பா எல்லாருமே சங்கீத வித்வான்கள். அதனுடைய ரேடியோ திருச்சிராப்பள்ளியில் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள், பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய மகனார் அவர் சுப்பிரமணிய ஐயர். அவர்களுடைய ஒரே ஒரு கேசட்டு தான் வெளியிட்டிருக்கிறார் இல்லையா? ஆமாம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய பழுத்த இசை வளத்தை நம்ம அதில் பார்க்கலாம். இவர் வந்து தகப்பனாரிடத்தில் மட்டுமல்ல பலரிடத்தில் பெற்ற அந்த சங்கீத அறிவு அனுபவம் எல்லாம் சேர்ந்து அவர் படித்தது ஆங்கில எம்ஏ சம்மந்தமே இல்லாமல் தமிழிசையில் தான் உயர்ந்து நிற்கிறார். இன்றைக்கி அவர் பார்க்காத வேலை இல்லைன்னு சொல்லணும். எல்லா அலுவல்களும் பார்த்துருக்காரு. இப்போ அதெல்லாம் இப்போ டீட்டெயில் பண்ண நான் நேரமாகிடும். பல துறை அனுபவங்கள் உண்டு. அதே போல் சங்கீதத்தில் எத்தனை துறை இருக்கோ அத்தனை துறையும் பார்த்தவர். அது ஒரு ரொம்ப முக்கியமானது. அது கோஷ்டி இசையாக இருக்கட்டும், எம்பி அவர் எம்பி சீனிவாசன் எம்பி சீனிவாசன் அவர் மாதிரி அந்த மாதிரியே விருப்பம் பண்ணியிருக்காரு நிறைய. அடுத்த மூலமே சங்கீத கச்சேரிகள் கேட்கவே வேணாம். நல்ல குரல் வளம். நாடகத்துறையா பிரபாத் சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி சிறப்பாக ஆராய்ந்து அப்படி ஒரு நூல் யாருமே முயற்சியே பண்ணலை. அற்புதமாக பண்ணியிருக்கேன். அண்மையில் இசைத்தமிழ் அகராதின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. இவருக்கு தமிழ் இசையிலேயும் ஆராய்ச்சியிலேயும் ஏற்கனவே இருந்த அறிவை கொஞ்சம் தூண்டிவிட்டு சிறப்பான ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டும் என்று தூண்டிய நெறிப்படுத்திய ஒரு பேரறிஞர் வீபாக்கா சுந்தரம் அவர்கள். அவர்கள் இரண்டாவது ஒரு அறிஞர். இங்கே இருக்கார், திருவான்மியூரில் இருக்கார். பேராசிரியர் மா வைத்தியலிங்கம் என்று அவருக்கு பெயர். அது மாதிரி பண்ணியிருக்கிறார். நல்ல பெரிய வாரியம். எல்லாரும் அவசியம் படிக்க வேண்டும். பல துறையில் இசை தமிழ் நாடக தமிழ் எல்லாம் குறித்து எல்லாம் பண்ணியிருக்கிறார். குருவெட்டுக்களை அப்புறம் வந்து செம்மொழியில் அவருக்கு ஒரு தனி இடம் கொடுக்கப்பட்டது. அந்த இசைத்துறைக்கு தலைமை பூண்டு இருந்து என்னையும் அதில் கொஞ்சம் நான் வெளியில் இருந்தோம், புறத்தில் இருந்தாலே என்னை அது அதில் அந்த தொண்டில் ஈடுபடுத்தி அவர்கள் செய்த அந்த குருவெட்டுக்களில் எல்லாம் அது நாங்கள் குறுத்தகடுன்னு சொல்லிகிட்ருக்கோம். குருவெட்டுக்களில் எல்லாம் என்னையும் ஈடுபடுத்தியவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிஞர். இசை ஓவியம் சிற்பம் திரைப்படம் இன்னும் சொல்ல போனால் பஞ்சாங்கம் எல்லாத்திலையும் ஈடுபட்டவர். அவர் நிறைய பேரை நெறிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு நிறைய பட்டங்கள். புதுச்சேரி அரசனுடைய தமிழ் மாமணி கலைமாமணி விருதுகள், விபுலானந்த அடிகளுடைய விருது, அப்புறம் ஞான சரஸ்வதி பீட்ட புரஸ்கார், அது மாதிரி நாடக நற்றமிழ் ஞாயிறு இப்படி பல விருதுகள் மதிப்பெரு விருதுகள் எல்லாம் பண்ணியிருக்கார். அவருடைய இசைத்தமிழ் அகராதி அற்புதமானது. விரைவில் புத்தகம் வழி இருக்கிறது என்று இந்த அளவில் சுருக்கமாக, ஏன்னா அவர் நிறைய பேசணும், ஒரு மணி நேரம் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆகையினால அவர்களை அன்போடு உரையாற்றுமாறு அழைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ரசிகர் ரஞ்சனி சபா தலைவர் செயலாளர் ஆகிய பெரியோர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றி. இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். நான் தருவேன் பாலும் தெ
செழித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே, கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே, துங்கக்கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, நீ எனக்கு துங்கக்கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அனைவருக்கும் வணக்கம். சென்னையின் பெருமைகளில் ஒன்றான ரசிகரஞ்சனி சபா என்னும் ஆர்ஆர் சபா இந்த ஆண்டு மிகவும் சிறப்புடன் சீருடன் சென்னை வரலாற்றிலே ஒரு முத்திரை பதிக்கும் வண்ணம் ஒரு தமிழிசை விழாவினை, இசை மழைக்காலம் முடிந்த பிறகு, நான் இசை மழைக்காலம் என்று சொன்னது டிசம்பர் மாதத்தை, இசை மழைக்காலம் முடிந்த தருவாயில் மீண்டும் ஒரு பருவ மழை போல இந்த தமிழிசை விழாவை ஏற்பாடு செய்து அதற்கு ஒரு அற்புதமான பெயர் அளித்திருக்கிறார்கள், தமிழிசை சாரல் என்று. இந்த சாரலுக்கு தூரலை விட சுகம் அளிக்கக்கூடிய தன்மை அதிகம் சாரலுக்கு. அந்த தமிழிசை சாரலிலே அற்புதமாக ஒரு 2000 ஆண்டு வரலாற்றுக்குள்ளே வரக்கூடிய தமிழிசை எல்லாவற்றையும் ஒரு பட்டியலில் கொண்டு வந்து அன்று தொடங்கி இன்று வரை மிகச்சிறந்த அறிஞர்களை தெரிவு செய்து பேச வைத்து மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களை கொண்டு பாட வைத்து கொண்டிருப்பது சென்னையின் இசை வரலாற்றிலே ஒரு புதுமையாக நான் பார்க்கின்றேன். தமிழிசை ஆர்வலர்கள், இசை ஆய்வாளர்கள், அறிஞர்கள், ரசிகர்கள் சார்பாக என்னுடைய நன்றியை அதற்காக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான ஒரு மாலை நேரத்திலே எனக்கு ஒரு அரிய தலைப்பு இது, மாயூரம் மூவர். இந்த மாயூரம் மூவர் பற்றிய உரையரங்கு எனக்கு இது 4வது முறை. ஆனால் இந்த 4 முறை நடப்பதற்கு ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்குள்ள இதை முதலிலே இந்த மாயூரம் மூவர் என்ற ஒரு காயின் ஏஜ்னு சொல்லலாம், அதை செய்ததிலே மிக பெரும் பங்கு வைத்தவர் அண்ணா அவர்கள். ஒரு காலத்தில் தமிழக அரசிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது, மாயூரம் மூவர் துறை சார்ந்த அலுவலர்கள், அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, நீங்கள் ஐயா அதை பற்றி 1 மணி நேரம் உரை நிகழ்த்தி விட்டு பிறகு இசை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் மாயூரத்தில் என்று கலைப்பண்பாட்டுத்துறையிலிருந்து கேட்டார்கள். 2004 என்று நினைக்கிறேன். அப்பொழுது நான் அவர்களிடம் கேட்டேன், அந்த தொலைபேசியிலே உரையாடி அதிகாரியிடம் கேட்டேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தகவலாக அது சொல்கிறேன், மாயூரம் மூவர் என்று போட்டிருக்கிறீர்களே, சீர்காழி மூவரை தெரியும், பிற மூவர்கள் எல்லாம் தெரியும், மாயூரம் மூவர் எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படாத பெயர், அது 3 பேர் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பேசிட்டு பாடிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த தலைப்பு உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்கன்னு தான் நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்ததுன்னு சொன்னார் அதுக்கு பதில். அந்த அதிகாரி சொன்ன பதில், இதே உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்ததே புதுச்சேரியிலேருந்து, அது யார் என்ன கேட்காம நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்க, எங்களுக்கு தெரிஞ்சிடும்னு பார்த்தேன். அப்பொழுது எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் ஆஃப் இது வந்து அண்ணா அவர்கள் தான். உடனே அண்ணா அவர்களுக்கு தொலைபேசி செய்தேன்,
பரவாயில்லையே மாயிரம் ஊருக்கு அரசு விழா எடுக்க தொடங்கியதா என்று கேட்டுட்டு இந்த ஏற்பாடை ராமலிங்கர் பணிமன்றம் தான் முதல்ல செய்தது என்று சொல்லி இந்த மூவருடைய பெயரையும் எனக்கு சொன்னார்கள். அதற்கு பிறகு இரண்டு முறை, ஒன்று அருட்செல்வருடைய ராமலிங்கர் பணிமன்றத்தில், நான்காவதாக இங்கு இந்த பழம் பெருமை மிக்க இந்த ஆர்ஆர் சபாவிலே. இதுதான் எனக்குடைய முதல் நிகழ்ச்சியும் கூட. அதில் பெருமைக்குரிய திரு நாகராஜன் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவ்வளவு தரம் பேசிட்டார் என்கிட்ட தொலைபேசியில், அவ்வளோ முறை என்னிடம் பேசி நீங்கள் அது கரெக்டாக அந்த இதை செய்து கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நான் பத்திரிக்கை அனுப்புகிறேன், பத்திரிக்கை வந்து சேர்ந்துடுதா என்று ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த ஒரு இதோட ஏதோ சொல்லிட்டா அவங்க வந்து இங்கே நிற்கணுங்காம இன்று மதியம் வரை அந்த தொடர்பில் இருந்தபொழுது எனக்கு அது ஒரு பெரிய ஈடுபாடாக, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அது அந்த வகையில் இங்கே நான் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதிலே பெருமைப்படுகின்றேன். இந்த மூவரிலே நான் முதலாவதாக எடுத்துக்கொள்வது கோபாலகிருஷ்ண பாரதியாரை. நான் வரிசைப்படுத்தும் அவருடைய வயதை கொண்டு நான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். மூவரிலே மூத்தவர் கோபாலகிருஷ்ண பாரதியார், மூவரில் இசையிலும் மூத்தவர் என்று குறிப்பிடலாம். இந்த வகையில் அவரை முதலில் எடுத்துக்கொள்கிறேன். இவர்கள் இசையை பொறுத்த மட்டுமே நமக்கு நான்காவது மூவர்கள். முதல் மூவர்கள் ஆதி இசை மூவர் என்று அழைக்கப்படும் தேவார மூவர். அடுத்து மும்மணிகள் என்று அழைக்கப்படுகின்ற சீர்காழி மூவர். அதற்கு அடுத்ததாக மும்மூர்த்திகள். ஏறத்தாழ அதே சமகாலத்தை சார்ந்த மாயூரம் மூவர். இந்த வகையில் நமக்கு இந்த மாயூரம் மூவர் தான் இதில் கவனிக்கப்படாமல் விட்டவர்கள் என்று சொல்லலாம். மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு இது நடக்கிற போது இதை கவனிப்பாரற்று இருந்த இந்த மூவருக்கு இங்கு ஒரு பெரிய இதில் பேசிவிட்டு மட்டும் போகாமல் அதற்கு மிக அருமையாக பாடக்கூடிய ஒரு நல்ல கலைஞரை திருமதி அருணா அவர்கள் அதை பாட இருக்கிறார்கள். அதனால் நான் ரொம்ப அவங்க பாட்டை ரொம்ப பாடுறதா இல்லை, ஏதாவது ஒன்று ரெண்டு நடுவில் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் பாட இருப்பதால் நான் அதை பாடுவது அவ்வளோ சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் சில முன்குறிப்புகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ண பாரதியாரை பொறுத்தவரை நான் அவரை தமிழின் முதல் புரட்சி கவிஞராக பார்க்கிறேன். புரட்சி செய்த இசைக்கலைஞராக நான் அவரை காண்கின்றேன். அவர் என்னென்ன செய்தார்கள் புரட்சி என்று சொல்வதற்கு முன்னால், அவர் 1811 பிறந்தவர். அந்த வகையிலே மூவரில் மூத்தவர். 1881 வரை வாழ்ந்தார். அவருடைய தந்தையார் ராமசாமி பாரதி, தாத்தா கோதண்டராமையர், இரண்டு பேருமே வீணையில் சிறந்த வித்வான்கள், இசையில் சிறந்த கலைஞர்கள். அவர்கள் அறிவு பெற்றவர்கள். சிறு வயதிலே இவர் பெற்றோரை இழந்து ஆனை தாண்டவபுரம் அன்னுவையரை வந்து சரணடைந்து அவரிடம் வளர்ந்தார். அதனால் நான் சின்ன வயதில் நான் படிச்சிருக்கேன், ஆனைதாண்டாபுரம் கோபாலகிருஷ்ண பாரதி என்று அவரை அழைப்பார்கள். அந்த வகையில் அவருக்கு அந்த பெயர் ஒட்டி கொண்டது. இவர் இசைப்பயிற்சியை அந்த பரம்பரையில் வந்திருந்தால் கூட ராமதாஸ் என்ற ஒரு பெரியவரிடம் கற்றுக்கொள்கிறார். பிறகு கணம் கிருஷ்ணையர் அவர்களிடம் அவருக்கு பயிற்சி கிடைக்கிறது. ஆனால் இவர் பயிற்சி கிடைத்ததையும் இவருடைய கம்போசிஷன் இவருடைய இதையும் பார்த்திங்கன்னா எப்படி இவர் தனித்து நிற்பதால் தான் நான் அவரை புரட்சியாளர் என்று சொன்னேன். அதற்காக மட்டும் புரட்சியை சொல்லலை, நிறைய இருக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்து தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டில் புலமை பெற்றவர். அத்வைத இதில் ரொம்ப ஞானம் உள்ளவர். அந்த அத்வைத சாஸ்திரத்தில் ஒரு நிபுணர் அவர். சிவபக்தர், குறிப்பாக அதில் தில்லை நடராஜ பெருமான் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். மிகுந்த வறுமையில் பலகாலம் வாடியிருந்த போதும் அவருக்கு அப்பப்போ கிடைத்த கொஞ்சம் வருவாயில், பெரிய அவருக்கு கிடைத்த வருவாயில் ஈட்ட முடிந்ததையெல்லாம் ஈட்டி அதை நடராஜர் கோயிலுக்கு ஒரு கொடையாக கொடுத்த ஒரு மாபெரும் சிவபக்தர். அந்த வகையில் அவருடைய இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவருடைய காலம், இந்த மாயிரம் மூவர் காலம், அவர் சொன்ன மாதிரி இசை வரலாற்றினுடைய ஒரு பொற்காலமாக நான் பார்க்கிறோம். மும்மூர்த்திகளும் இருக்காங்க அந்த பேரில், இவங்க மட்டும் இல்லை, வள்ளலார், நூற்றுக்கணக்கான ஞானிகள், அருளாளர்கள். அப்படியே அந்த ஒரு அருள்களாலேயே, அந்த அருளாளர்களுடைய வார்த்தைகளாலேயே அந்த வைப்ரேஷன் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு நிலை
அதில் குறிப்பாக அந்த காவிரிக்கரை மாயூரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூரில் வந்து அப்படியே அந்த கோலோச்சி கொண்டிருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மூவர் வாழ்ந்தார். இதில் ரொம்ப அதை விட சிறப்பு என்னன்னு கேட்டால், நம்ம வரலாற்றில் படிக்கும்போது ரெண்டு பெரிய சமகால புலவர்களை பற்றி பேசுவோம், அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. ஆனால் இவர்கள் மூவரும் உறவாடி கொண்டிருந்தது இல்லாமல் மற்றவர்களோடும் உறவாடி இருக்கிறார்கள் என்பதுதான். இதில் வேதநாயகம் பிள்ளைக்கும் இவருக்கும் நல்ல தொடர்பு, மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கும் அவர்கள் இருவரோடும் நல்ல தொடர்பு. இந்த வந்து ஒரு வரலாற்றில் ஒரு அரிதாகவே நடக்கின்ற ஒரு சம்பவமாக நம்முடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இந்த வகையில் இவர் தியாக பிரம்மத்தோடையும் ரொம்ப ஒரு பக்தியோடு இருந்திருக்கார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது புதுசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆபோகி தியாக பிரம்மம் சொன்னார்னு ஆபோகியில் அதை சொன்னார். அதுக்கு இணையான ஆபோகியில் எத்தனை கீர்த்தனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கூட ஒரு சங்கீதமே தெரியாதவங்க கூட அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தாரணிதல், சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வயசு 4 வயசுலேருந்து இந்த பாட்டு யார் பாடினாலும் எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். இதே போல் இவருடைய ஸ்பெஷல் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த புரட்சிக்கு போகலாம்னு இருக்கேன். இவருடைய நடனம் ஆடினார் வசந்தாவில். இவருடைய அந்த மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடியதாக இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதை விட நான் ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே சொன்னேன், அதாவது காம்போதியனுடைய முழு சுவையையும் காம்போதியனுடைய முழு பாவத்தையும் அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு பல்லவி மட்டும் அது. திருவடி சரணம் என்றிங்கு நான் நம்பி வந்தேன், தேவாதி தேவனின் திருவடி சரணம் என்றிங்கு நான் நம்பி வந்தேன். இதில் எனக்கு தெரிந்த இந்த தமிழ் பாடல்கள் இயற்றியவர்களில் கேட்கிறவர்கள் பாடுகிறவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய வகையில், ஈர்க்கக்கூடிய வகையில், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சுய அனுபவம் கிடைக்கத்தக்க வகையிலே பாடியவர்களாக நான் கோபாலகிருஷ்ண பாரதியையும் பாபநாசம் சிவனையும் பார்க்குறேன். மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டாம் பொண்ணும் வலவா. இந்த ஒரு ஒரு வார்த்தை வருத்தப்படுத்த வேண்டாம் எடுத்துங்க, எவ்வளோ வெரி சிம்பிள். ஆனால் எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வந்து வாழ்க்கையில் பல தடவை வருது. சம்டைம்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு தரமாக கூட வச்சுக்கலாம் அவங்களுடைய இதை பற்றி. அடுத்து சரணத்தில் வைக்கிறார் பாருங்க, எடுத்த ஜனனம் கணக்கெழுத தொலையாது. என்ன ஒரு ஃபிலாசபி அதுக்குள்ள. இந்த லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அந்த மொழியை, மொழி வந்து எடுத்த ஜனன, அவருக்கு தமிழ் தெரியும், அவரும் சரி நம்ம வேதநாயகம் பிள்ளையும் சரி அந்த நூற்றாண்டின் தமிழ் மொழியை இலக்கிய நடையை அப்படியே பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்க அப்படியே அந்த மணிப்பிரவாளம். அந்த வகையில் பார்க்கற பொழுது அது நெருக்கமாக இருக்கு, அந்த பேச்சு மொழியோடைய அவருடைய பாடல்கள். அடுத்து வந்த என்னை தள்ளலாகாது என்ற ஒரு இடம், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஒரு காமன் மேனுங்க, ரொம்ப எளிய நடையில் அவருடைய உணர்வை அப்படியே எடுத்துக்கொள்வது, எதிரியினுடைய உணர்வையும் எடுத்துக்கொண்டு பாடுவது போல ஒரு அமைப்பு அவருடைய இதில் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ராக பாவம், அந்த ஆபோகி ஆகட்டும் அந்த காம்போதி ஆகட்டும், நான் மாணவர்களுக்கு ராகாலாபனை கிளாஸ் எடுக்கும்பொழுது காம்போதி ஆரம்பிக்கிறதுக்கு நான் சொல்லுவேன், திருவடி சரணம் என்று நான் நம்பி வந்தேன். அது அப்படியே ஆலாபனை பண்ண போகிறோம், மொத்த காம்போதி கிடச்சிரும் ஆரம்பித்த உடனே. அது எங்கேயே நம்மளை தாண்டி போகாது, மாணவர்களுக்கு சொன்னேன். அப்படின்னு அப்படியே அந்த அனுபல்லவி எடுப்பேன், அப்படியே அந்த சரணம் எடுப்பு எடுத்திங்கன்னா ஒரு அற்புதமான காம்போதி அப்படியே கொடுக்குற மாதிரி அந்த ராகத்தோட மனிதனுடைய உணர்வுகளோடு
சாமானிய மனிதனுடைய உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி. அது வந்து ரொம்ப அற்புதம். கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர் முன்னோடியாக இருக்கார். பாரதியாருக்கு அவர் முன்னோடி, பாபநாதம் சிவனுக்கும் அவர் முன்னோடி. ஏன்னா அவருக்கு முந்தைய கால சாகித்யங்களை நம்ம பார்க்குறதுக்கும் இவருடைய இதை பார்த்தா தெரியும். அடுத்தது இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தா நிறைய பாடல்கள். அது இல்லாமல் நம்ம நந்தனார் சரித்திரம், திருநாளை போவார் என்னும் நந்தனார் சரித்திர கீர்த்தனை, அதுதான் தமிழ் இசை உலகிலே மாபெரும் புரட்சியை படைத்த ஒரு மாபெரும் இசை இலக்கியம், இசை நாடகம். அப்படியே ஒரு உணர்ச்சியின், உணர்ச்சி வெளிப்பாட்டின் உச்சக்கட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த வகையில் அவருடைய அந்த நந்தனார் சரித்திரம் அமைந்ததுனால அவர் எழுதின பிற இயற்பகை நாயனார் சரித்திரம், திருநீலகண்ட நாயனார் சரித்திரம்லாம் எடுபடலையோன்னு ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதில் அவர் செய்த புரட்சி என்று நான் அடுத்து வருகிறேன். அதுபோல் அவருடைய நிறைய படைப்புகள், அது நமக்கு இசையை ஆர்வலர்கள் எல்லாரும் அறிந்த விஷயம். இதில் என்ன முக்கியமான ஒரு செய்தி என்று சொன்னால், கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்கிட்ட வேதநாயகம்பிள்ளை கற்றுக்கொண்டவராக இருக்கிறார் இந்த மூவரில். அதே போல் உவே சுவாமிநாதையர் தமிழ் தாத்தா அவர்கள் இவரிடமும் கற்றுக்கொண்டார்கள் சில காலம் இசையை. தமிழை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவரிடம் கற்றுக்கொள்கிறார். இங்கு நான் முக்கியமாக குறிப்பிட இப்போ எடுத்துக்கொள்வது வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை என்ன செய்தது என்பது. பெரிய புராணத்திலே இல்லாத பல கதாபாத்திரங்களை இவர் உருவாக்குகிறார். ஒரு ஆங்கிலத்தில் ஆப்பரா என்று சொல்லக்கூடிய ஒரு இசை நாடகத்துக்கு என்னெல்லாம் இருக்குமோ அந்த எல்லா உணர்வுகளையும் அவர் கொண்டு வருகிறார். சித்தர் காலத்திற்கு பிறகு, அண்ணா ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன், சிந்து வடிவங்களை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணிய மிகப்பெரிய பெருமை கோபாலகிருஷ்ண பாரதியாரையே சார். நொண்டி சிந்திலே தொடங்குகிறார் நந்தனார் சரித்திரத்தை. நொண்டி சிந்தை முன்னுரையில் நொண்டி சிந்தை பயன்படுத்தியதால் பயணமருங்கனையும், ஏன்னா இந்த மாதிரி செய்திகளை சொல்கிறது தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். பின்னாடி ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கிறனால அதை வந்து நொண்டி சிந்தில் போட்டதனுடைய விளைவு என்னென்னா, நொண்டி சிந்தனுடைய இலக்கணத்தை வேறு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நொண்டி சிந்து என்பது ஒரு அவலத்தை, ஒரு அவலமான நிலையை முதல்ல அது இன்ட்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் முடிவு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முடிவை கொடுக்கும். இவர் இதை செய்ததால் மகாகவி பாரதி என்ன பண்ணுறார், பாஞ்சாலி சபதத்துக்கு முன்னுரை போடும்போது நொண்டி சிந்தை பயன்படுத்துகிறார். நொண்டி சிந்தை பலரும் நாடகத்திலையும் காப்பியங்களுக்கும் பயன்படுத்துவதற்கு முன்னோடியாக கோபாலகிருஷ்ண பாரதி வருகிறார். அதை அப்படியே பின்பற்றுகிறார் சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் கொஞ்சம் பின்னாடி, அவ்வளோதான், அதே நூற்றாண்டு தான், கொஞ்சம் பின்னாடி வர்றார். அப்புறம் இருபதாம் நூற்றாண்டில் கொஞ்சம் வருஷம் இருக்கார். அதே நொண்டி சிந்தை எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, கண்ணகி நாடகத்தில் போடுவார், கோவலன் நாடகத்தில், சத்தியவான் சாவத்திரி நாடகத்தில், பல இடங்களிலே அவர் நொண்டி சிந்தை பயன்படுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் பாவேந்தர் பாரதிதாசன் கூட நிறைய நொண்டி சிந்தை பயன்படுத்துகிறார். இதை ஏன் முக்கியமாக நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பல விஷயங்களுக்கு இருபதாம் நூற்றாண்டு புலவர்களுக்கு, இசை அறிஞர்களுக்கு, கவிஞர்களுக்கு முன்னோடியான பலவற்றை அவர் செய்தார். அவர் மீட்டுருவாக்கம் செய்து கொடுத்த இன்னொரு பெரிய வடிவம் வந்து ஆனந்த கழிப்பு. இந்த ஆனந்த கழிப்பை வந்து அங்கங்கே பயன்படுத்துகிறார். இங்கே ரெண்டு கேரக்டர், ஒன்று வேதியர், மிகப்பெரிய வேத சாஸ்திர நிபுணர் அறிஞர், இன்னொரு பக்கம் நந்தன், வெறும் பக்தி மட்டுமே அவனுக்கு சொந்தம், அவனுடைய ஞானம் வெறும் பக்தி ஞானம் மட்டுமே. இந்த ரெண்டு கதாபாத்திரங்களுக்கு நடுவில் அந்த ஆனந்த கழிப்பு ரெண்டையும் கொடுக்குறாப்புல ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு அற்புதமான பாடல்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி நொண்டி சிந்து, லாவணி, ஏன்னா அந்த நாடக கட்டமைப்புங்கிறது வந்து அந்த மொழி நடை என்பது அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு இயற்கையாக அமைந்திருக்க வேண்டும் என்ற வகையில் அற்புதமாக அதை அவர் செய்கிறார். அதே போல் இவருடைய உவே சாமநாதையர் இவர்கிட்ட வந்து பாட்டு கற்றுக்க வர்றார். அதை தமிழ் அவர் கற்றுக்கிற மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தெரிய வந்த உடனே அவர் வந்து சாமநாதையர்கிட்ட சொல்கிறார், இந்த பாட்டு கேட்டெல்லாம் வச்சுருந்தாக்க தமிழ் கற்றுக்கிறதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்கிறார். உவே சாமநாதையருடைய பதிவு இது. அவருக்கு தெரியாமல் இவர் இவர்கிட்ட சங்கீதம் வெடிகாலம்புற போய் கற்றுருந்தார். ஆனால் ஒரு நாள்
அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அடிக்கடி சந்திப்பு இந்த மூணு பேருக்கு நடந்துகிட்டே இருக்கு, இந்த மாயூரம் மூவருக்கு. அந்த சந்திப்பு நடக்கும்பொழுது அவர் சொல்கிறார், இங்கே மடத்தில் சாமநாதன் ஒரு பிராமண பையன் என்கிட்ட வந்து தமிழ் கற்றுக்கிறான், ரொம்ப குரல் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல சங்கீத ஞானமும் இருக்குது, அந்த பரம்பரையும் இருக்குது, எனக்கு ரொம்ப பாட சொல்லி அப்பப்போ கேட்பேன்னு சொல்கிற பொழுது இவர் சொல்கிறார், கோபாலகிருஷ்ண பாரதியார், அந்த பையனுக்கு நான் சங்கீதம் அபியாசம் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன், அவர் என்கிட்ட அபியாசம் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னோடனே அவருக்கு முகமே மாறி விடுகிறது. அன்றே அவரை சாமநாதையரை கூப்பிட்றார், சாமநாதனை கூப்பிட்டு இந்த பாட்டுக்கிட்டெல்லாம் பாடிட்டு இருந்தா இதெல்லாம் வருவாது, அந்த காலத்தில் அது சொல்லுவாங்க அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க, என்ன பாட்டு பாட்டுன்னு தெரியறான்னு வாங்க. அதை அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்கிறார், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நீ ஒன்றும் இதை பாரு இல்லை அதை பாருங்கிற மாதிரி அவர் குறிப்பால் உணர்த்துகிறார். சாமநாதையர் உட்காந்து சிந்திக்கிறார், நமக்கு தமிழ் தான் வேணும், பிள்ளை வாழ்கிட்ட தமிழ் வேணும்னு சொல்கிறார் என்று இவரை விட்டு விடுகிறார். இது ஒரு பக்கம் இவருடைய மாணவர் அவர்கிட்ட போனது, காவடி சிந்து தமிழ் சிந்து வடிவங்களின் ராணி என்று பெயர், அந்த ராணிக்கு மன்னராக இருந்தவர் சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். அந்த அண்ணாமலை ரெட்டியார் வாயை திறந்தால் அது பாட்டுக்கு தமிழ் வந்து கொட்டுறது. அவர் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கற்றுடுவாங்கன்னு அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, இந்த ஊவே சாமநாதையர்னு ஒருத்தர் இதில் போய் மடத்தில் கோபாலகிருஷ்ண பாரதியார்கிட்ட போய் நீ கொஞ்சம் நல்லா கற்றுட்டு வந்தால் நீ இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக எழுதலாம், இதையே எழுதினு கீர்த்தனைகள்லாம் எழுதலான்ற மாதிரி அவர் கோபாலகிருஷ்ண பாரதியார்ட்ட அனுப்பிச்சி வைக்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதியார்ட்ட அவர் வரார், அந்த ஜமீன்தார் அனுப்பிச்சார் சொல்கிறார். இவர் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்குறார், அவருடைய இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த செல்வத்தை இது என்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிட்டேன் போய்டும், உன்னை விட்டு உனக்கு அந்த சங்கீதம் வேண்டாம், நீ போய் அதையே பண்ணுன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார். இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் அந்த காலத்தில் இருந்து, இன்றைக்கி ஒரு டியூஷன் வந்தால் யாரும் விடுறதுக்கு தயாராக இல்லை, ஆனால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருந்த கோபாலகிருஷ்ண பாரதியார், உனக்கு இது தேவையில்லை, உனக்கிட்ட இயற்கையாக அமைந்த திறமை, அதை சொல்லி அவரை வெளியே அனுப்பிச்சதுனால நமக்கு இன்றைக்கி காவடி சிந்து கிடச்சிது. ரொம்ப சின்ன முதல் ஆரம்பத்தில் அவர் வரார், அவர்கிட்ட இருந்த திறமையை கண்டுபிடிச்சி நீ போய் அதையே டெவலப் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரியான பண்பாடுகள் இருந்தது என்பது. அடுத்து இந்த நந்தனார் சரித்திரம், ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கீர்த்தனை நாடகம் இருக்கிறது, அது வந்து இவருடையது அருணாச்சல கவிராயரோடு, அதுக்கும் இதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் நம்ம மொழியில் பார்க்குறோம். அவரும் ரொம்ப சாதாரண மொழியில் தான் அவரும் எழுதியிருக்கார், இருந்தால் கூட இவருடைய இது வந்து என்ன பண்ணிதுன்னு சொன்னால், இப்பொழுது ஒரு PhD ஆய்வு கூட ஒரு இடத்துல நடக்கிறது அதை பற்றி, ஒரு பல்கலைக்கழகத்தில் கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனார் சரித்திரத்தை இயற்றி அது பிரபலமாக தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ் இசையிலே நாடகத்தில் ஒரு வர்ணமெட்டு காலம் என்ற ஒரு ஏஜ் ஆஃப் வர்ணமெட்டு தொடங்கிய காலம், அந்த காலத்தை உருவாக்கி கொடுத்தவர் இவருடையது. இதை வந்து நீங்கள் அந்த காலத்தில் கிராமஃபோன் சங்கீத போதினின்னு ஒரு இது வரும், அதிலெல்லாம் பாட்டு பார்த்தீங்கன்னா வர்ணமெட்டையே போட்டிருக்கோம். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதியார் கவிதைகள், பாரதியார் கவிதைகளை எடுத்து பார்க்க பார்க்க நீங்கள் எத்தனை மெட்டு போட்டிருக்கார் நந்தன் சரித்திரத்திலேருந்து என்று பார்க்கலாம். வீர சுதந்திரம் வேண்டி நின்றாருக்கு தில்லை வெளியிலே கலந்து விட்டால் அவர் என்று போடுகிறார். அதுபோல் நந்தனாரை இந்திய மக்களாக வைத்து வேதியரை பிரிட்டிஷ் ஆட்சியாக அவர் உருவகப்படுத்துகிறார் நிறையா பாடல்களில் பாரதி. இதுக்கு கோபாலகிருஷ்ண பாரதியார் தான் பாரதியார் எளிய நடையில் பாட்டு எழுதணுங்கிறதுக்கு முன்னோடியாக இருக்கிறார் என்று சொல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நமக்கு. அந்த புது நடை கொடுத்தவன் பாரதிதாசன் பாரதியாரை சொன்னதுக்கு பெரிய காரணம். அதுபோல் சிந்து பாடல்கள் நிறைய பாடி சிந்துக்கு தந்தையாரத்துக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தவராக, அவருக்கு முன்னால் உருவாக்கி கொடுத்தவராக கோபாலகிருஷ்ண பாரதியார் இருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு முற்பகுதி ஒரு பாதி வரைக்கும் எழுதியவர்கள் இசைக்கலைஞர்கள் யாருமே கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய செல்வாக்கிலிருந்து தப்ப முடியவில்லை என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லலாம். அதை ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஜோன்புரி, ஜோன்புரியெல்லாம் அவர் கொடுத்த ஒரு பெரிய, அது ஆக்சுவலாக அந்த பார்சியிலேருந்து வந்த விஷயம் அது. எப்போ வருவாரோ எந்த கலி தீர, எப்போ வருவாரோ
அதில் எத்தனை பாடல்கள் பின்னாடி எழுதியிருக்காங்க அந்த வர்ணமட்டில், ஏராளமான பாட்டு எழுதியிருக்காங்க. திரையுலகம் அதை தத்து எடுத்துக்கொண்டது. அதுபோல் அவர் நிறையா அந்த மாதிரி புதுமைகளை செய்தார். பெகாக்க இந்துஸ்தானி ராகங்களை எவ்வளவு தூரம் தமிழில் இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்த மாதிரியே ஹிந்துஸ்தானி எடுத்தார். லாவணிய அவதார் ஒரு கிளாசிக்கல் மியூசிஷியன் ஒரு கீர்த்தனை இசை நாடகத்தில் போடுறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது வேணும். அவர் அதனால தான் அவரை புரட்சி செய்தார் என்று சொன்னேன். அவருடைய அந்த தமிழ், அதே மாதிரி அந்த பக்தி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறத எடுத்து அந்த ஜாதி குல பரப்பன்னும் சந்தேகம் தெரியாதுன்னு எழுதியிருப்பார். தன்னுடைய படைப்பில் தன்னுடைய வரிகள் தன்னுடைய சொற்களே இருக்கணும்னு நினைக்காமல் பெரிய புராணத்து பாடல்களையும் எடுத்து அப்படியே பெரிய புராணம்னு சொல்லியே போட்ட பெரிய மகான் அவர். அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதை எடுத்தாலும் அந்த கடைசி வரைக்கும் போயிருக்கார். அந்த இதில் இளவு காத்த கிள்ளையாச்சே நான் எடுத்து சொன்னதெல்லாம் போச்சே, இளவு காத்த கிள்ளையாச்சே. இந்த இளவு காத்த கிளி மாதிரி கதையானது, இந்த மாதிரி பழமொழிகள் அங்கங்கே வைக்கிறார். இது நந்தனார் பாடுறது, நந்தன் பாடுறது அவர் 40 வேலையை நடவு நட்டாகவில்லைன்னு சொல்லும் பொழுது இப்படியே அந்த நந்தனை அடா போடா வாடா ரொம்ப ஒரு கீழ் லெவலில் வச்சு ஒரு அடிமை அந்த இதில் பேசினவர் சிதம்பரம் போய் வருவீர் என்று ஒரே இடத்துல ஒரு பல்லவியை வச்சு இந்த நந்தனை கொண்டு போய் எங்கேயோ வசதி விடுறார் அந்த வேதியர்கிட்ட. அது வந்து ஒரு நாடக படைப்பாளியாக அவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய, அது வந்து சிதம்பரம் போய் வருவீர்னு சொல்கிறது மூலமாக எங்கேயோ போயிட்டார் அவர். அது அதில் நாடகத்தினுடைய அதற்கு ஒரு 50 பக்கம் நாடக உத்தியை பற்றின விளக்கம் எழுத முடியும். பல விஷயங்களை சொல்லாமல் அது சொல்லுகிறது. அந்த கேரக்டரை எங்கே கொண்டு போய் வேதியர் ஒரு காலில் விடுற மாதிரி பண்ணுறாரு அவர். அதில் வேதியரே பெரியவரே என்று ஒரு இதை வைப்பார் முதல்ல. அதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது மட்டும் பேசினாலே எங்கேயோ போயிடும் நேரம். அந்த ஒரு விதத்தில் நந்தன் சரித்திரம் என்பது தமிழ் இசைக்கு தமிழ் நாடகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விலை மதிப்பற்ற ஒரு சொத்து. அதன் மூலமாக அதை ஒரு கருவியாக கொண்டு அந்த கதையை வைத்து கொண்டு தமிழ் இசையில் சிந்து வடிவங்கள்ல இந்த என்னென்ன வடிவம் இருக்கோ எல்லா வடிவத்தையும் அதில் பயன்படுத்தியவர் வெண்பாய ஒன்று கூட விடலை. அப்படி ஒரு அமைப்பை அந்த 19 நூற்றாண்டில் அவர் செய்து கொடுத்தார். அதனுடைய தொடர்ச்சி பல இதுக்கு நீளமாக வந்துட்டே இருந்தது. அதனுடைய ஒரு மறு இவராக பார்க்குறேன், அவதாரமாக நம்ம பாபநாம சிவனை பார்க்க முடியும். பல சொற்கள் சொல்லாடல்களில் அந்த உணர்வு வெளிப்பாடுகளில் அந்த மாதிரி அவர் செய்கிறார். இந்த வகையில் ஒரு வர்ணமட்டு காலத்தை தொடக்கி வைத்தவராக ஒரு அற்புதமான ஒரு ஆப்பரா வடிவம் தமிழுக்கு அதை கொடுத்ததோடு இல்லை, இன்றளவும் கூட நந்தனார் சரித்திர நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நந்தனாரை வந்து நம்ம கேபி சுந்தராம்பாளை பார்த்தோம், தண்டவாணி தேசிகரை பார்த்தோம், எம்எம் மாரியப்பாவை பார்த்தோம். இப்போ தங்கப்பான்னு ஒருத்தர் அருமையாக நடிப்பார் ஒருத்தர் நந்தனார். சிதம்பரம் கும்பாபிஷேகத்தும் பொழுது ஒரு 2 கும்பாபிஷேகத்துக்கு முந்தைய கும்பாபிஷேகத்தும் போது அவர் அதை நடிச்சிருந்தார். இதுபடி பார்த்திங்கன்னா அது அந்த தொடர்ச்சி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு படைப்பை அந்த நந்தனை வந்து ஒரு பெரிய இம்மார்டல் கேரக்டராக பெரிய புராணத்தில் மட்டுமே இருந்திருந்தால் அந்த இடத்தை அது சென்று சேர்ந்திருக்குமா என்று தெரியாது. அமெரிக்காவில் கூட 3 முன்னாடி நந்தனார் சரித்திரம் அரங்கேற்றப்பட்டது நம்ம கலைஞர்களால். ஒரு முழுமையான இசை நாடகம், அப்படி ஒரு நாடகத்தை நமக்கு நாடக உலகத்திற்கு கொடுத்த மகான் அவர். அந்த வகையில் கோபாலகிருஷ்ண பாரதியோட பாரதியை அடுத்து பிற்கால கம்பர் என்று போற்றப்படுபவர் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள். அவரிட தமிழ் கற்றுக்கிறதே தன்னுடைய பிறவி பயன் என்று கருதியவர் உவே சாமிநாதே. பல இடங்களிலும் அதை அவர் என் சரித்திரத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவரை கவிஞர்களின் சிங்கம் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில். அவரை ஏற்றியது வந்து ஏராளமான விஷயங்கள். திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளைன்னு நாங்கள் ஹைஸ்கூலில் படிக்கும் பொழுது பாடம் பேர் இருந்தது. ஆனால் அண்ணா அவர்கள் சொன்னது போல் எல்லாருமே மாயாரம், 3 கிடையாது. ஒருத்தர் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் பிறந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கத்து கிராமம் அவர் கொஞ்ச காலம் இருந்தது, வேதநாயகம் பிள்ளை. அதுபோல் இவர் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் அது ஒரு சிற்றிலக்கிய காலம் என்றும் சொல்லுவார்கள் தமிழ் வரலாற்றில், மொழி வரலாற்றில். அந்த சிற்றிலக்கியத்துக்கு மிகப்பெரிய கொடை அளித்தவர்
அவருடைய படைப்புகளுடைய எண்ணிக்கையை பார்த்தாக்க நம்மளால் ரொம்ப ஒரு ரொம்ப இதுவாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. அதை பிரபந்த திரட்டுன்னுட்டு ஒரு 31 பகுதிகளோ என்னமோ நம்ம இவர் பண்ணியிருக்கிறது. சுவாமிநாத ஐயர் வந்து வெளியிட்டிருக்கிறார் பிள்ளைத்தமிழ்கள், பிள்ளைத்தமிழ் உலா என்று. இதில் திருவாவடுதுறை ஆதீன தலைவராக அம்பலவான தேசிகர் இருக்கும்பொழுது இவருக்கு மகாவித்வான் பட்டத்தை அளிக்கிறார்கள். இவர் வந்து மிகச்சிறந்த சிவபக்தர். அதனால் வெங்கட்ரமணான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி உன்னை வீட்டில் சாமான்னு கூப்பிடுவாங்களா, அப்போ இனிமேல் நான் உன்னை சாமிநாத ஐயர் தான் கூப்பிடுவேன்னு சொன்னவர். அவருக்காக தன்னுடைய அந்த சர்மா நாமாவை விட்டு கொடுத்து சாமிநாதன் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டவர் உபய சாமிநாத ஐயர். அது பதிவு பண்ணுறார் அவர். அப்படிப்பட்டவர் பிறப்பால் கெரித்தவரான அவர் வாழ்க்கை முறையால் வாழ்ந்த வாழ்க்கையிலால் அவர் கெரித்தவர் அல்ல வேதநாயகம் பிள்ளை. பிறப்பால் கெரித்தவரான வேதநாயகம் பிள்ளையை பிள்ளை மீது குளத்துக்கோவை என்ற ஒரு நூல் நூலையே இயற்றுறார் அவர். யார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அப்போ வந்து அந்த மனம் எப்படிப்பட்ட அந்த புலமை மனம் இருக்கிறது, அவங்க ரெண்டு பேருக்கான நெருக்கம் எப்படி இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இவர் முன்சிஃபார் இந்த விஷயம்லாம் சொன்னார். இதில் ரொம்ப இதெல்லாம் வரலாற்று செய்தி, இது இல்லைனா இல்லைன்னா இந்த இலக்கியம் பிறந்திருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான இது. அந்த பஞ்சம் அதை வந்து சுதானந்த பாரதி ஒரு பதிவு பண்ணுறார். அந்த பஞ்சத்தை பதிவு பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிற பஞ்சத்திலேயே மூத்த அண்ணா துரியோதனன் மாதிரி அது மோசமான பஞ்சம்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அந்த பஞ்சம் வந்த காலத்திலே மடத்திலே அரிசிக்கு உணவுப் பொருள்களுக்கு குறையில்லாமல் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவராக வேதநாயகம் பிள்ளை இருந்திருக்கார். அந்த திருவாவூர்துறை மடத்திற்கு அதை பதிவு நிறைய பண்ணுறார் அவர். அந்த வகையில் அவருடைய பெரிய ஒரு விஷயம் சிவபக்திங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம். பிறகு திருவாவூர்துறை மடத்தின் தலைமை தமிழ் புலவராக அவர் இருந்து பல விஷயங்களை செய்கிறார். இவர் பிள்ளைத்தமிழில் ரொம்ப சிறப்புங்கிறதுனால, அதாவது புராணம், காப்பியம், அந்தாதி, கலம்பகம், உலா, பிள்ளைத்தமிழ், கோவைகள் அப்படின்னு அதில் எந்த சிற்றிலக்கிய வகைன்னு ஒன்று எடுத்துட்டா அது எல்லாத்தையும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதியிருப்பார். அதில் பிள்ளைத்தமிழில் ரொம்ப சிறப்பு என்பதால் அவருக்கு பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு பெயரையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மிக நீண்ட பட்டியல் வந்து என்கிட்ட இருக்குது. ஆனால் அது இங்கே என்னென்ன மொத்த பட்டியல், அவர் இது பண்ண அவ்வளவு நூல்கள், அது ஒரு பெரிய பட்டியலாக அமையும் அது. அதுபோல் பெரிய புராணம் பிரசங்கம் செய்வதில் அவர் ரொம்ப சிறப்பாக விளங்கினார். அதில் வந்து பாஸ்கர சேதுபதியை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, ஒரு நவராத்திரியில் அங்கே பிரசங்கத்துக்கு வருஷம் போகிறவர், இவருக்கு போக முடியலை, உடம்பு சரியில்லாமல் போய் உபய சாமநாதையருடைய தொடக்க காலத்திலேயே நீ போய் அங்கே சொல்லிட்டு வா, சேதுபதி மன்னர் உன்னை நல்லா கவனிப்பார், 10 நாள் நிம்மதியாக சாப்பிட்டு வந்தார். மெயினான அதில் ஒரு முக்கிய எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், அதாவது 10 நாளைக்கு உனக்கு வயிற்றுப்பாடு பிரச்சனை இருக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்கும், போயிட்டு வான்றார். அப்புறம் அவர் பெரிய பரிசல்களை எல்லாம் பரிசெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் இவர்கிட்ட. அதாவது பெரிய புராணத்தில் அவ்வளவு பெரிய விற்பனராக அவர் திகழ்ந்தார். இதில் இசைப்பாடல்கள் என்று அவர் எழுதியது மிக குறைவு, ஏன்னா எல்லாமே பிள்ளைத்தமிழ் இலக்கியம் வகை தான். அந்த வகையில் அவர்கள் இருக்கிற சில பாடல்களை அவர்கள் பாட இருக்கிறார்கள் என்ற வகையில் நான் ஒரே ஒரு இது மட்டும், வாட்போக்கி கலம்பகம் அதுலேருந்து ஒன்று, இதெல்லாம் இயற்தமிழ் வகையில் தான் அடங்கும், இசைத்தமிழ் வகையில் வராது. இருந்தாலும் இயற்தமிழ் என்பதற்கும் பாக்கள் என்று தான் பெயர். அதனால தான் நாங்கள் தொல்காப்பியத்தையே பாடியிருக்கோம், நான் அண்ணா எல்லாம் சேர்ந்து 10 பாட்டு தொல்காப்பியமெல்லாம். அந்த வகையில் இந்த ஒன்றை நான் சொல்லுகின்றேன். இதை அவர் ஒருபோக மயங்கிசை கொச்சக கழிப்பா என்று குறிப்பிடுறார். இந்த மாதிரி பெயர்களே இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பாவகைகளில் என்னென்ன இருக்கோ, என்னென்ன நுணுக்கமான கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் செய்தவர். அதனால தான் அவருக்கு அந்த கம்பர்ன்ற பேரை அந்த காலத்து இலக்கம்பர் என்று கொடுத்தார்கள். இப்போ சிங்கம் என்று குறிப்பிடுகிறார், புலமை சிங்கம் என்ற புலவர் சிங்கம் என்றார். இதில் இப்போ நான் அதை பாடுகின்றேன். ஏன்னா இது பாடுவதற்கானது என்று சொல்லிவிட முடியாது. அதுபோல் திருவடை மருதோர் மருதவாணர் தோத்திரப்பதிகம் என்று பதிகங்கள் நிறையா பாடியிருக்கார். அதில் பிரபந்த திரட்டு பகுதி 1 அந்த பாடல், இந்த 2 மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வாட்போக்கி கலம்பகம், மருதவாணர்
மாமேவு செங்கமல மலருறையும் திருமகளும் பூமேவு வெண்கமல பொட்டுரையும் கலைமகளும் பெரியாமே எஞ்ஞான்றும் பெருநட்பு கொண்டுரைய சரியாமே புகழோங்க தழைந்து வளர் சோநாட்டில் வரைக்கரும் சந்தன குரடு மால்யானை கோடுகளும் திரைக்கரத்தின் எடுத்தெறியும் செழும் பொன்னி நதி தென்பாற்றனிய விரும் வாட்போக்கி தடங்கிரி மேற்பேருளால் இனிய கரும்பார் குழலோடு இயந்து உறையும் மறுமருந்தே. இதை நான் இங்கே பாடினதுக்கு காரணமே சமகாலத்தவர்கள் அடிக்கடி சந்தித்து கொள்கிறவர்கள் ஒரே ஊரிலே வசிப்பவர்கள் அவருடைய தமிழுக்கும் இவருடைய தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்பா. அதுக்காக தான் இதை நான் படித்தேன். அவர் சொல்கிறாரு இளவு காத்த கிள்ளையாச்சே எப்போ வருவாரோ வருவாரோ வரம் தருவாரோ ஐயே மெத்த கடினம் அப்படின்னு பாடுறார். அந்த அந்த மொழி எப்படி இருக்கு பாருங்க. ஒரே சமகாலத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட புலவர்கள் இருந்திருக்கார். இவர் வந்து என்னையா தமிழே தெரியல, இதெல்லாம் என்னையா தமிழ் அதுவும் சொல்லியிருக்கார். ஒரு காலகட்டத்தில் நந்தனார் சரித்திரம் அவர் இயற்றி முடிக்கிறார். அது வெளிவந்ததுக்கு அச்சில் வெளிவந்ததுக்கு காரணம் நான் எங்கிருந்து வந்திருக்கேனோ அந்த புதுச்சேரி பகுதியில் காரைக்காலுக்கு கவர்னராக இருந்த பிரெஞ்சு கவர்னர் அதை வெளியிட்டார். சிசே என்ற பிரெஞ்சு கவர்னர். அதெல்லாம் வரலாறு தெரியுங்கிறனால நான் அதுக்குள்ளே போகல. அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன தான் பாடினாலும் என்ன தான் பாட்டு எழுதியிருந்தாலும் மகாவித்வான் பிள்ளை அவர்களிடம் அதற்கு ஒரு சின்ன பாயிரம் வாங்கி அது போட்டிங்கன்னா தான் அதுக்கு ஒரு சமூக மதிப்பு கிடைக்கும் சொல்கிறாங்க. அந்த நூலுக்கு ஒரு இலக்கிய தரம் அப்போ தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இவர் போய் அவரை கேட்குறாரு, இதெல்லாம் தமிழும் இல்லை யாப்பும் இல்லை அதில் ஒன்றும் இல்லை போன்னு சொல்லிடுறாரு முதல்ல பிள்ளைவாள். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் அங்கேயே திண்ணையில் வந்து படுத்துட்டுருக்கார். ஒரு நாள் அவர் உள்ளே படுத்துட்டுருக்கார், இவர் வெளியில் படுத்துட்டு அது என்ன பாட்டு பாடினார் தெரியல. பதிவு வந்து என்ன இருக்குன்னா கனக சபாபதி தரிசனம் கண்டால் அது பாடியதாக ஒரு வரலாற்று குறிப்பு. அது இவர் பாட்டுக்கு மெய்மறந்து பாடிக்கொண்டிருக்கிறார் புலவர் பெருமான் உள்ளே இருந்து. ஏன்னா ரெண்டு பேரும் மகா பெரிய சிவபக்தர்கள்ங்கிறது அதுக்கு ஒரு காரணம். இவருடைய மொழி நடை அப்படியே வந்து நேரடியாக சிவபெருமானுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கிற இந்த அனுபவம். உடனே வேகமாக வெளியில் வர்றார். ஐயா உங்களுடைய நந்தனாசிரத்திற்கு பாயிரம் எழுத்தரம் வாங்கிட்டு போங்கன்ற. அப்படிப்பட்ட ஒரு இலக்கண புலவர் இவரை நிராகரிக்கவில்லை. இவர் பெரிய இலக்கண மேதை, இவர்கிட்டலாம் நம்ம போகக்கூடாதுன்னு இவர் நினைக்கல. அந்த நட்பு வந்து பக்தியாலும் இசையாலும் தமிழாலும் அவங்களுடைய அந்த நெருக்கம் இருந்தது என்பதை நாம் இங்கே ஏன்னா இப்போ இருக்கிற கால நேரத்தில் இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கத்தக்க உறவாக இருக்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது ஒரு திருவிடை மருதோர் மருதவாணர் தோத்திர பதிகம் இது. திருவார் நினது திருநீரே தீர்க்குமார்க்கு முழற்பிணியும் கருவார் பிறந்தை அடற்பிணியும் எனல் கண்டடைந்தேன் கருதுருவோடு அருவார் கருணை பெருங்கடலே அடியார்க்கு எய்ப்பில் வைப்பே நன்மறுவார் மலர் சாரிடை மருதவானா வடியேற்கு இறங்காயே. மகாவித்வான் அவருடைய பாடல் எதை நம்ம பாடினாலும் அதுக்கு பொழிப்புரை இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. வைத்தியலிங்கம் ஐயா போன்ற பெரிய பேராசிரியர்கள் தமிழ் அறிஞர்கள் அப்படியே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பண்டித தமிழ் என்று நாம் சொல்கிறோம். இந்த பண்டித தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்களை உருவாக்கியவராக அவர் இருக்கிறார். அது மிகப்பெரிய தமிழுக்கு அவர் செய்த தொண்டு. இந்த வகையில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிலிருந்து நான் வேதநாயகம் பிள்ளைக்கு செல்கின்றேன். காலம் கருதி சுருக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இது ஒவ்வொருத்தரை பற்றியுமே கோபாலகிருஷ்ண பாரதியாரை பற்றி ஒரு 10 நாள் வைக்கலாம், அதில் ஒரு 5 நாள் நந்தனா சரித்திரம் பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய விஷயம் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம ஒரு மாதிரி ரத்தன சுருக்கமாக நம்ம இங்கே சொல்கிறோம். வேதநாயகம் பிள்ளை இவர் 1827 பிறந்தார். அதனால தான் நான் இவரை மூணாவதாக கொண்டு வந்தேன். 889 தான் இவர் மறைவு. 1889 இவரை பற்றி
இவர் எழுதுறார், சுத்தானந்த பாரதியார் எழுதுறார், கவி யோகி. 19th century தெய்வ புலவருள் ஒருவர் சொல்றாரு. தெய்வ அருளாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தெய்வ புலவர்களுள் ஒருவர்னு சொல்றார். இதை விட நம்ம அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய விஷயம் வேண்டியதில்லை. ஏன்னா கற்றாரே கற்றாரே காமுருவர் என்று சொன்னது போல அப்படி சொன்னார். இவர் வந்து ஒரு முன்சீப்பாக இருக்கிறது மட்டும், இவர் ஒரு பல்கலை வித்தகராக இருந்திருக்காருங்கிறது ஒரு முக்கியம். தமிழ் வரலாற்றில் தமிழிலே முதல் நாவலை எழுதிய த ஃபஸ்ட் நாவலிஸ்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் வேதநாயக பிள்ளை. அவருடையது பிரதாப முதலியார் சரித்திரம். அந்த பிரதாப முதலியார் சரித்திரத்தை முழுசாக படித்தா அன்றைய தமிழக மக்களின் மொழி நடை எப்படி இருந்தது என்பதை அப்படியே நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது அப்படியே அவருடைய பாடல்கள்லையும் பார்க்கலாம். அவருக்கு வந்து இவங்க ரெண்டு பேருடைய இருந்த தொடர்பு முதலே பார்த்துருக்கோம். அது இல்லாமல் வள்ளலாருடையும் அவருக்கு நல்ல தொடர்பை வைத்து கொண்டிருந்திருக்கிறார் வள்ளல் பெருமானோடு. அதனால தான் அவர் சமரச சன்மார்க்க கீர்த்தனைகளை எழுதும்போது இவர் என்ன பண்ணார்னா, சமரசம் சன்மார்க்கங்கிறத விட சர்வசமய சமரச கீர்த்தனைகள் என்று எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல அரசு விழாக்களில் அமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் கடவுள் வாழ்த்து தான் பாடுவாங்க. அப்போது கடவுள் வாழ்த்து பாடும்போது பெரும்பாலானவர்கள் பாடியது நாடக கொட்டைகளில் கூட நான் கேட்டிருக்கேன். அது கருணாலய நிதியே தினமும் சரண போயோகதியே, கருணாலய நிதியே இதான் பாடுவாங்க. இது வேதநாயகம் பிள்ளைக்கான ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எத்தனை ஆயிரம் கணக்கான கீர்த்தனைகள் பாடல்கள் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து அந்த செகுலரிசத்துக்கான ஒரு எந்த மதத்தையும் குறிக்காத அந்த படம். அதுதான் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் என்று அதில் பெயர் வைத்தார். இவருடைய பெற்றோர்கள் சபரிமுத்து ஆரோக்கிய மரியம்மை, அதான் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா சொல்லிட்டாங்க முதல்லையே. இவர் ரொம்ப நன்கு பாடக்கூடியவர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியல, முதல்லலாம் இவருக்கெல்லாம் பாட தெரியாது, சும்மா பாட்டு எழுதினாங்க. பின்னாடி வந்தவங்க இப்போ வெங்கட்ராமையர்லாம் கம்போஸ் பண்ணுறாரு இல்லையா, குன்னக்குடி வெங்கட்ராமையர்லாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்ட. ஆனால் அவர் சிறு வயதிலேயே நன்றாக பாடக்கூடியவர் என்ற பதிவு இவர் செய்கிறார். உவே சாமநாதையர் சொல்கிறார், சின்ன வயசுலேயே பாடுவார் அவர். அவர் மிக நன்றாக கச்சேரியெல்லாம் செய்கிற அளவுக்கு பாடக்கூடியதை நான் கேட்டு இருக்கிறேன் என்று சுத்தானந்த பாரதி சொல்கிறார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒருத்தர் கீர்த்தனை எழுதிட முடியாது, அதாவது அந்த வாய்ப்பு இருந்தது அவருக்கு. வீணை வாசிப்பார், அதான் வீணையும் கத்துன்ட்ருக்காரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல செய்திகள் வந்து அவருக்கு இசைஞானம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் போகிற போக்கில் ஆய்வுன்ற பேரில் எவ்வளோ இவருக்கு சங்கீதம் தெரியாதுன்னு எழுதிட்டு போயிடுறது, இவர் நிறையா பாட்டு மட்டும் எழுதினார், பின்னாடி வந்தவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் உள்ளே ஆழ்ந்து போகிற பொழுது ஒரு ஆர்ஆர் சபா மாதிரி வர இடத்துல வந்து போகிற போக்கில் ஒன்றும் சொல்லிட்டு போக முடியாதுண்ணா, ஆதாரம் கேட்பார். இந்த இப்போ எழுதுனார் பாருங்க, அதனால அப்படி பார்க்கும் பொழுது ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஒரு ஞானம்ங்கிற மையப்புள்ளி இல்லாமல் ஒருவர் இத்தனை கீர்த்தனைகளை வந்து இவ்வளவு அழகாக எழுதிட முடியாது. ஏன்னா இசைக்கு வந்து எப்படி இசைத்தமிழ் பாடல்கள் இருக்கணுங்கிறதுக்கு தொல்காப்பியமே சொல்கிறது, இவ்வளவு நெடில் இருக்கணும், இவ்வளவு இது இருக்கணும், எந்தெந்த ஒற்று எழுத்துக்கள் அதில் இருக்கக்கூடாது, எங்கெங்கே கார்வ வர இடம், ஈற்று எழுத்தாக எது வரணும் சீரில், ஈற்று எழுத்தாக எந்த அடியில் வரணுங்கெல்லாம் ஒரு 2500 இலக்கணம் உள்ள ஒரு மொழியில் ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா சும்மா எழுதிட முடியாது. அதில் இவருடைய ரொம்ப இதுவான பாட்டு எல்லாருக்குமே தெரியும், கருணாகரமூர்த்தி எல்லாரும் அது பாடுவார். அதில் அது மாதிரி இவர் எனக்கு ரொம்ப ஒரு இது, இவருடைய இவர் அந்த மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதியார் மாதிரி ரொம்ப மக்களுடைய நடை, தமிழ் நடை, மக்கள் பேச்சில் இருக்கிற அப்படியே தமிழ். காட்சி எனக்கு கொடாமல் இருக்கிற காரணம் எதையா என்று ஒரு பாட்டு, காட்சி எனக்கு கொடாமல் இருக்கிற காரணம் ஏதையா, சும்மா அப்படியே ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இறைவனோட பேசுறது. அந்த மாதிரி அந்த இறைவன் எந்த சமயத்தை சேர்ந்தவர் என்பதை எங்குமே ஒரு சின்ன குறிப்பால் கூட, ஏன்னா இவருக்கு பின்னாடி ஆபிரகாம் பண்டிதர் ஒரு பல கீர்த்தனைகள் எழுதார். அதனால ரொம்ப தெளிவாக இருக்கும் அது வந்து இயேசு பிரானை குறித்தது என்று ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இவரோடதுல வந்து எந்த சமயத்தையும் குறிக்காத, அதில் ரொம்ப கவனமாக அதை செய்திருக்கார். அந்த சர்வசமய சமரச கீர்த்தனைகள் என்ற பெயர் வைத்ததில் அப்படிங்கிறது இவருடைய ஒரு பெரிய இது. என்னென்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை
வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லைன்னு. ஐந்து மனைவிகளை அடுத்தடுத்து அவர் திருமணம் செய்து கொண்டு துன்பத்திலே தான் ஆழ்ந்திருக்கிறார். அது ஒரு பெரிய காரணம். இவருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து விழுந்ததுக்கு அவருடைய அனுபவம் காரணம் என்று சுத்தானந்த பாரதியார் சொல்கிறார். இந்த அளவில் அவருடைய அற்புதமான ஒரு சர்வசமய சமரச கீர்த்தனையை வந்து இவரும் வந்து அப்போ இருந்த அவ்வளோ பேரோடையும் தொடர்பு வச்சுருந்தார். அந்த சமகாலத்தில் இருந்தவர்கள் எல்லோரோடும் அவர் தொடர்பு வச்சுருந்தார். அவருடைய பெரிய இதை பற்றி சொல்லும்பொழுது அவருடைய பரோபகாரம், அது மாதிரி ஒரு முன்சிப் என்பவர் நீதிபதி, அந்த நீதிபதியாக வந்து அப்படி ஒரு இது. கோபாலகிருஷ்ண பாரதி சிவனை தவிர யாரையும் பாடாதவர். அதுபோல் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவருக்கு ஒரு கோவையே பாடினது போல் அவர் வந்து ஒரு இடத்துல அந்த பஞ்சகாலத்தில் அவர் பண்ண இதை பார்த்துட்டு எழுதுகிறார். அவர் நீயே கோபாலகிருஷ்ண பாரதி எழுதினது இவரை, நீயே புருஷ மேரு உலகில் நிலைத்தது நின் பேரு நீதிபதி அப்படின்னு சொல்கிறார் கோபாலகிருஷ்ண பாரதியார். வேதநாயகம் பிள்ளையே நீயே புருஷ மேரு என்று குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும். அது மாதிரி அவர் மாதிரி தீர்ப்பு, அவ்வளவு நேர்மையான அதிகாரி. அதே நேரத்தில் வந்து அவருடைய பாடல்களில் வந்து நிறைய விஷயம், இந்த மோசம் பண்ணுறவங்க, இந்த பொய்த்துறவிகள், அதெல்லாம் பற்றி நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஒரு பாடலை மட்டும் பாடி நான் நிறைவு செய்கிறேன். இந்த பாடல் வந்து சுத்தானந்த பாரதி அவரை சொல்கிறது, இது அதை சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். இது முழுமையாக வேதநாயகம் பிள்ளையை அப்படியே காமிச்சிடும், நமக்கு படம் பிடித்த மாதிரி இருக்கு இதில். ஆதிநாயகனை பாடும் அன்பு நாயகனே, ஆதிநாயகனை பாடும் அன்பு நாயகனே, ஞானச்சோதி நாயகனே, செய்ய சொல்லி நாயகனே, நல்ல நீதி நாயகனே, சான்றோர் நேய நாயகனே, எங்கள் வேத நாயகனே, நீதி நாயகனே, சான்றோர் நேய நாயகனே, எங்கள் வேத நாயகனே, தெய்வ வித்தக புலவா போற்றி, செந்தமிழ் படித்து தந்த தேனிசை அமுதவாயா, சிந்தையில் இன்பம் ஊரத்தீங்கவி அளித்த வள்ளால், சிந்தையில் இன்பமுறத்தீங்கவி அளித்த வள்ளால், வந்ததை வழங்கி ஏழை மக்களின் வருத்தம் தீர்த்தாய், எந்த எல்லோருக்கும் இனிய நன்னிதி வாழ்வே, எந்த எல்லாருக்கும் இனிய நன்னிதி வாழ்வே. இதில் முழுசாக அவருடைய மொத்த வாழ்க்கையினுடைய அவருடைய எல்லா திறமைகள், அவருடைய திண்மைகள் எல்லாத்தையும் சொல்கிற பாடல். இதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன். இந்த தமிழிசை சாரல் ஒரு பெருமழையாக, பெரும் புயலாக மாறி, அதனால் எல்லாருமே புயல்னால் தாக்கும் இல்லையா, அந்த தமிழிசை எல்லாரையும் தாக்கக்கூடிய அளவுக்கு புயலாக மாறக்கூடிய ஒரு வல்லமையை இந்த ரசிக ரஞ்சனி சபாவை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் எல்லாமெல்லாம் அந்த தில்லை அம்பல பெருமான் அளிக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.